ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹோம்மேடாக வீட்லேயே மிளகாய் பொடி கரெக்டான அளவுகளில் எப்படி நம்ம அரைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிளகாயை நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நல்லா கையில் வந்து நல்லா மொட மொடன்னு இருக்கணுங்க. ரெண்டாக உடைச்சா உடையணுங்க. அந்தளவுக்கு நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலையை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் அதிகமாக சேர்த்து வறுக்கும்போது காட்டு அதிகமாக வரும். ஸோ நீங்கள் கம்மியான நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சில பேர் எண்ணெய் சேர்த்து வறுக்குவாங்க, அது மாதிரி வறுக்காதீங்க. நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது அதிலே ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையுமே வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து ஒரு இது மாதிரி பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. அப்போ தான் மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது நல்லா உங்களுக்கு நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. பாருங்கள், ரெண்டாக உடைச்சா எந்த அளவுக்கு உடையுதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கணும் நீங்கள் மிளகாய் காய வச்சு நீங்கள் வறுத்து எடுக்கிறது. இது நம்ம காய வச்சுட்டு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாயை காய வச்சாச்சு. நம்ம 1.5 கிலோ மிளகாய்க்கு 1/4 கிலோ முழு கொத்தமல்லி நான் எடுத்துருக்கேங்க. இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. மிளகாய் 1 பங்குன்னா கொத்தமல்லி வந்து 1/2 பங்காக இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மிளகாய் வந்து அதிகமாக சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாயிரும். ஸோ நீங்கள் கரெக்டான அளவுகளில் நீங்கள் பார்த்து வறுத்து அரைச்சிக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வறுத்துட்டு எல்லாமே நம்ம ஆற வச்சு மிளகாயை வந்து நம்ம பொடி பண்ணி தான் நம்ம மிஷினில் அரைக்க கொடுக்கணுங்க. அதனால தான் நம்ம வெயிலில் வந்து காய வச்சுருக்கோம். இது நல்லா ஒரு 1/2 ஹவர் நல்லா ஆறட்டுங்க. ஆற விட்டுடலாம். மற்ற இன்க்ரீடியன்ஸும் நம்ம இப்போ வறுத்துக்கலாம். 50 கிராம் மிளகு சீரகம் நம்ம வறுத்துக்கலாம். மிளகு 25 கிராம் சீரகம் 25 கிராம் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நீங்கள் அதிக நேரம் வறுக்காதீங்க, ஒரே நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் வறுத்தாச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதை. வெந்தயம் 25 கிராம் நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதையும் நம்ம வேறு ஒரு அதே பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பு 1/30 கிராம் அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பில வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கருவேப்பில கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதையும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு சாம்பாருக்கெல்லாம் சேர்க்கும் இல்லையா வடகம், அந்த வடகத்தை நான் 1 வடகம் நான் உடச்சி அதையும் நான் வறுத்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க. இதே மாதிரி தான் மற்ற பொடி ஐட்டங்களும் நான் செய்யும்போது இது மாதிரி நான் 1 வடகத்தை நான் வறுத்து சேர்த்துக்குவேன். நிறைய நான் பொடி ஐட்டம் சாம்பார் பொடி மல்லிப்பொடி இது மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாம்பார் பொடி வந்து முருங்கைக்காய் வந்து நான் காய வச்சு வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம காய வச்ச மிளகாயை எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி உடையுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம எந்த பாக்ஸில் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரோமோ அந்த பாக்ஸில் நம்ம காய வச்ச மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிளாஸ்டிக் கவர் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே போட்டு சுற்றிற ரப்பர் பேண்ட் அப்படியே போட்டு நம்ம கட்டிக்கலாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம இதை நம்ம தூள் பண்ணிக்க போகிறோம். நம்ம மிளகாயை வந்து நம்ம உடச்சி விட்டால் தான் நமக்கு மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய மிஷினில் நீங்கள் கொடுத்து அரைக்க போகும்போது சில பேர் உடச்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம இது மாதிரி ரப்பர் பேண்டு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கோல் வச்சு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். வீட்டில் மத்திருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் நல்லா உடச்சிக்கோங்க. ஏன்னா காட்டு கிளம்பும், ஸோ அதனால் நான் நடுவில் ஒரு ஓட்டை பண்ணி அதில் நான் ஒரு பெரிய கோல் வச்சு நல்லா நான் மிளகாயை வந்து நல்லா உடச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கத்தி வச்சு நான் ஓட்டை பண்ணிக்கிறேன். ஏன்னா வீட்டிலலாம் பசங்களாம் இருப்பாங்க, ரொம்ப காட்டு கிளம்பும், அது வந்து அவங்களால ஸ்மெல் தாங்க முடியாது. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஓட்டை பண்ணிவிட்டு ஒரு பெரிய கோல் வச்சு நல்லா மிளகாயை நல்லா உடச்சிக்கலாங்க. நம்ம இது மாதிரி உடச்சி கொடுக்கும்போது மிஷினில் அரைக்கிறதுக்கும் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா உடச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் கவரை. இப்போ நம்ம மற்ற வறுத்து ஆற வச்சிருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ஸும் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு மிஷினில் கொடுத்து கரெக்டாக நீங்கள் நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரு வருஷம் கெடாமல் அப்படியே இருக்குங்க. நான் வந்து கடைசியாக இந்துப்பு லைட்டாக சூடு பண்ணி நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். அது வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டலை, நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பூச்சி விழாமல் இருக்கும், ஸோ அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததையும் நம்ம அதே பாக்ஸில் அப்படியே மூடி வச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா சூடாக இருக்கும். நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேறு ஒரு பாக்ஸில் நீங்கள் மாற்றி எடுத்து வச்சுருக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பெரியவங்க தான் வீட்டில் இருக்கிறவங்க, நமக்கு வறுத்து எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணி கொடுப்பாங்க, பொடி ஐட்டம் எல்லாமே. ஆனால் நம்மளே வீட்டிலே ஹோம்மேடாக ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி நீங்கள் ஒன்ஸ் அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா ஒரு வருஷம் கெடாமல் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.